Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் ஆன்மீக சேனல்ல குழந்தைகளுக்கு திருஷ்டி படாமல் இருக்க நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுறப்போ அவங்கவுங்க குழந்தைங்களை திருஷ்டியிலேருந்து பாதுகாத்துக்கலாம். அது என்னென்னன்றதை நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குழந்தையினாலே பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தையினாலே எல்லாருக்குமே ஆள் மனதிலேருந்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவோம் இல்லைங்களா. அதன் ஒரு முகத்தை பார்த்தாலும் சரி, சிரிப்பு அழுக எது செஞ்சாலும் அழுகுதான். கடவுளுக்கு இணையான குழந்தைய நம்ம எப்படி பாதுகாக்கிறோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட குழந்தைக்கு நம்ம திருஷ்டிப்படாமல் இருக்க நம்ம என்னெல்லாம் செய்யணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். குழந்தைகளின் செயல்கள் பிறந்த 3 வயது வரை மிகவும் அழகாக ரசிக்கும் வகையில் இருக்கும். இந்த நிலையில் குழந்தையின் அழகை கண்டு அதன் சேட்டையை கண்டும் சிலர் கண்படுவதும் உண்டு. அதனால் குழந்தைக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டு திடீரென சரியாக சாப்பிடாமல் சரியாக ஓடி விளையாடாமல் எந்த நேரமும் அழுது கொண்டே இருப்பார்கள். அத்தகைய சூழ்நிலையில் குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி போட்டால் அந்த பாதிப்புகள் விலகும். குழந்தைகளுக்கு எவ்வாறு நம்ம திருஷ்டி சுத்தி போடணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா தூங்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடாது. அதாவது தலைவாரி விடுறது, அலங்காரம் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா திருஷ்டி சுத்துறது, வேறு என்ன சொல்லணும்னா குளிக்க வைக்கிறது, இதை மாதிரிலாம் நம்ம தூங்குறப்போ செய்யவே கூடாது. அது வந்துட்டு நல்லது கிடையாது. குழந்தைக்கு விழித்திருக்கும் நிலையில் தான் நம்ம வந்துட்டு எது செஞ்சாலும் செய்ய வேண்டும். குழந்தைக்கு பார்த்திங்கன்னா விழித்திருக்கும் நிலையில் தான் நாம் செய்ய வேண்டும். பிறந்த குழந்தை ஓயாமல் அழுது கொண்டே இருந்தால் வேஷ்டி துணியை சிறிது கிழித்து 2 திரிகளாக செய்ய வேண்டும். அதில் 1 திரியை தலை முதல் கால் வரை வலப்புறமாக தடவி மற்றொன்று திரியை இடப்புறமாகவும் தடவி அதனை ஒரு சுவர் ஓரமாக வைத்து எரித்து விட வேண்டும். இவ்வாறு செய்வதால் குழந்தை அழாமல் தூங்கிவிடும். அடுத்தது பச்சிளம் குழந்தைகள் மேல் திருஷ்டி படாமல் இருக்க தினமும் இரவில் குழந்தைகளுக்கு 1 எலுமிச்சம்பழத்தின் மீது கற்பூரத்தை வைத்து சுற்றி போட வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் கரைசலை கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியை, சுத்தமான துணியை எடுத்து அதில் 3 திரியாக எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லெண்ணெயில் நினச்சிட்டு அப்போது அதை தீபம் மாதிரி ஏற்றிக்கோங்க. அந்த துணியை திரியை ஏற்றிட்டு அதை வந்துட்டு வளம் இடம் சொல்லிட்டு 3 முறை சுற்றிக்கோங்க. குழந்தைக்கு சுற்றிட்டு அந்த 3 திரியையும் அந்த தண்ணி மஞ்சள் கரைசல் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் போட்டுடணும். அப்படி போடுறப்போ பார்த்திங்கன்னா அதிலிருந்து வரும் இல்லைங்களா புகை, அது வந்து குழந்தை மேல் படுமாறு காட்ட வேண்டும். பின்னர் வாசலில் ஊற்றிவிட கந்திருஷ்டி கழிந்துவிடும். இப்படியும் செய்யலாம். அடுத்த திருஷ்டி டிப்ஸ் பார்த்திங்கன்னா நன்றாக ஓடி விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் கூட திடீரென அழுது கொண்டே இருக்கும். கற்பூரத்தை ஒரு தட்டில் ஏற்றி குழந்தைக்கு சுற்றி வாசலில் ஓரமாக போடுவதால் கற்பூரம் கரைவது போல் திருஷ்டியும் கரைந்துவிடும். இது பொதுவாகவே நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 வயது குழந்தை வரை கன்னத்தில் கருப்பு பொட்டு வைத்து விடுவார்கள். இதுவும் கெட்ட பார்வைகள் தடுக்கும். அந்த கருப்பு பொட்டு ஹோம குண்டத்தில் எடுக்கப்பட்ட சாம்பலுடன் நெய்யில் கலந்து தயாரித்ததாக இருக்க வேண்டும். சரியாக சாப்பிடாமல் இருந்தால் தாயின் மடியில் குழந்தையை வைத்து 1 கைப்பிடி உப்பை எடுத்துக்கொண்டு நன்றாக மூடிக்கொண்டு இடமிருந்து வளமாக 3 முறை தடவ வேண்டும். அது மாதிரி வலப்புறமும் தடவ வேண்டும். குழந்தையின் அம்மாவுக்கும் சுற்றி அந்த உப்பை தண்ணீரில் போட்டுவிட வேண்டும். தண்ணீரில் உப்பு கரைவது போல் கந்திருஷ்டியும் கரைந்துவிடும். குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கும். இந்த முறை பல கிராமங்களில் பின்பற்றப்படுகிறது. திருஷ்டியின் தாக்கத்தால் குழந்தை கீழே விழுந்து அடிபட்டு கொண்டால் குழந்தை கீழே விழுந்த இடத்தில் இருக்கும் கல்லை, செங்கல் ஆர் மண்ணாங்கட்டி துண்டாக இருந்தால் அதனை எடுத்து குழந்தையின் தலையை 3 முறை சுற்றி தூக்கி போட்டு உடைத்து திருஷ்டி கழிக்கலாம். ஆனால் குழந்தைக்கு சாப்பிட போகும் முன் 1 உருண்டை சாதத்தை தட்டில் ஓரமாக எடுத்து வைத்து அந்த உணவை காகத்திற்கு போட செய்யவுங்கள். இதுவும் ஒரு பரிகாரமே. இது நல்ல விளைவுகளை தரும். சில வீடுகளில் கடுகு, மிளகாய், உப்பு, சிறிது திருமண், தலைமுடி இவற்றை கையில் எடுத்துக்கொண்டு குழந்தையை உட்கார வைத்து எல்லா கண்ணும் கண்ணுபட தொலையட்டும், கடுகு போல வெடிக்கட்டும் என்று கூறி இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் சுற்றி அடுப்பில் போடுவார்கள். இதுவும் ஒரு எளிமையான திருஷ்டி பரிகாரம் தான்.
நம்ம இப்போ இந்த வீடியோவில் குழந்தைக்கு திருஷ்டி பட்டால் என்ன மாதிரி திருஷ்டி கழிக்கணுன்றத பார்த்துருக்கோம். அது மாதிரி எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. நற்பவி நற்பவி நற்பவி.